Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவலி என்றால் காபி குடிப்பவர்களா நீங்கள் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. தலைவலி ஏற்படும் போது காபி குடித்தால் சில சமயங்களில் தலைவலியை தூண்டிவிட்டு அதிகரிக்கவே செய்யும். தலைவலி ஏற்படுவது வழக்கமான நிகழ்வு ஒன்றுதான். இருந்தாலும் தலைவலி வந்துவிட்டால் அவ்வளவுதான், வேறு எந்த வேலையும் செய்ய முடியாமல் போகும். பெரும்பாலும் தலைவலி ஏற்பட்டால் டீ அல்லது காபி ஸ்ட்ராங்காக குடிப்பது வழக்கம். ஆனால் அப்படி செய்வதால் மேலும் தலைவலிதான் ஏற்படுமாம். காபி குடித்தவுடன் தலைவலி காணாமல் போனது போல நினைத்துக் கொள்வோம், ஆனால் உண்மை அது இல்லை. சில சமயங்களில் உங்களுடைய தலைவலியை தூண்டிவிட்டு அதிகரிக்க செய்யும். அதனால் தலைவலிக்கும் போது காபி குடிப்பதை தவிர்க்கவும். அதே போன்று தலைவலி இருக்கும்போது சீஸ் சேர்க்கப்பட்ட உணவு பொருட்கள் ஏதாவது சாப்பிட்டால் ஒற்றை தலைவலி அதிக நேரம் நீங்காமல் இருக்கும். மேலும் இதய நோயாளிகளுக்கான கடல் உணவு சிலவற்றை இப்போது பார்ப்போம். நண்டு சுவை மிகுந்த உணவாக இருப்பதுடன் அத்தியாவசிய கொழுப்பு, ஊட்டச்சத்துக்கள் மற்றும் கனிமங்கள் அதிக அளவில் கொண்டுள்ளது. ஒரு வாரத்தில் 2 முறை நண்டை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். நண்டு உண்பதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி இப்போது பார்ப்போம். நண்டு இறைச்சியில் கலோரிகள் மிக மிக குறைவு. 100 கிராம் நண்டு இறைச்சியில் 1.5 கிராம் அளவு மட்டுமே கொழுப்பு உள்ளது. ஆகவே உடல் பருமன் உள்ளவர்கள் கடல் உணவு தேர்வில் நண்டு சிறந்த தேர்வாக உள்ளது. நண்டு இறைச்சி விட்டமின் ஏ உள்ளதால் கண் பார்வை அதிகரிக்கிறது. மேலும் கண்புரை மற்றும் கருவிழி சிதைவு போன்றவற்றை தடுப்பதில் சிறந்த பலன் தருகிறது. நண்டு இறைச்சியில் செலேனியம் அதிக அளவில் காணப்படுகிறது. செலேனியம் தைராய்டு சுரப்பிகளின் சேதங்களை தடுப்பதன் மூலம் அவற்றின் சீரான செயல்பாடுகளுக்கு உதவுகிறது. இதய நோயாளிகள் கொலஸ்ட்ரால் மற்றும் கலோரிகள் அளவில் கவனமாக இருப்பது அவசியம். இத்தகைய இதய நோயாளிகளுக்கு நண்டு இறைச்சி நல்ல ஒரு உணவாக அறியப்படுகிறது. ஏனெனில் நிறைவுற்ற கொழுப்பு நண்டு இறைச்சியில் குறைவாக உள்ளது. நண்டு இறைச்சியில் உள்ள செலேனியம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஊக்குவித்து தீங்கு விளைவிக்கும் கூறுகளிடம் போராட உதவி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்க உதவுகிறது. நண்டு இறைச்சியில் உள்ள புரதம் ஜிங்க் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்க உதவுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.